சரி என்ன நம்ம படிச்சுட்டு டெலிவரி வேலைக்கு போறோமா அப்படி எல்லாருக்குமே தோன்றது தானே இது. எப்படி பண்ணணும்னு தெரியல, ஆனா ஐடியா இருந்துச்சு. சரி நம்மளும் ஏன் பண்ணக்கூடாது, சின்ன லெவல்ல ஏதாவது ஒன்று பண்ணலாமே அப்படின்ட்டு தான் இந்த ஐடியா தோணுச்சு. அப்போ யூடியூப் பார்க்கும்போது தான் உங்களது வந்துச்சு. வணக்கம், வெல்கம் டு மில்லியன் டிஜிட்டல் சொல்யூஷன்ஸ். நீங்கள் ஒரு புதுசான பிஸ்னஸ், ஒரு இகாமர்ஸ் பிஸ்னஸோ அல்லது வந்து ஒரு டோர் டெலிவரி பிஸ்னஸோ வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக அது சார்ந்து உங்களுக்கு நிறைய கேள்விகள், சந்தேகங்கள், குழப்பங்கள் இருக்கும். இப்படி குழப்பத்தோட நம்மளுடைய யூடியூப் சேனலில் அணுகியிருந்தார் பெங்களூர்லேருந்து ஒருத்தவர். அவர் வந்து ஸோ அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு ஒரு பெங்களூர்லேருந்து கிளம்பி நேடியாக வந்திருந்தார். அவரோட லொக்கேஷன்லேருந்து இரண்டு லொக்கேஷன் வர்றதுக்கு கிட்டத்தட்ட வந்து 10 hours ட்ராவல். ஸோ அது பெரிய விஷயமா எடுத்துக்காமல் அவர் நேரடியாக வந்து அவருடைய சந்தைகளை நிறுத்தி செஞ்சுட்டு எப்படி பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டு, ஸோ அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பிஸ்னஸ் கம்ப்ளீட் பிஸ்னஸ் சப்போர்ட் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. நம்மளும் வந்து அவருக்கு கம்ப்ளீட் பிஸ்னஸ் சப்போர்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அவருக்கு ஆப் டெவலப்மெண்ட் மட்டும் இல்லை, மற்றபடி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுது, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி ஸ்டாஃப்ஸை ரெக்ரூட் பண்ணணும், டெலிவரி பாய்ஸை வந்து எப்படி ட்ரெயின் பண்ணுறது, அவங்களுக்கு எப்படி இன்சென்டிவ் க்ரியேட் பண்ணுறது, எப்படி ப்ராஃபிட் ஜென்ரேஷன் பண்ணுறது, வெண்டாஸ் அதாவது இப்போ ஹோட்டல்ஸு இல்லை சப்ளையர்ஸு வந்து எப்படி இன்ட்ராக்ட் பண்ணி உங்களுக்கு ஆர்டர்ஸ் கொண்டு வர்றது, எப்படி ப்ராஃபிட் மார்ஜின் அதிகப்படுத்துறது, எப்படி வந்து விளம்பரங்கள் செய்கிறது, மார்க்கெட்டிங் செய்கிறது, ஆன்லைனில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படி செய்கிறது, இப்படி எல்லாத்த பற்றியும் அவருக்கு நம்ம கம்ப்ளீட்டாக வந்து நம்ம கைட் பண்ணோம், கைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அவரே வந்து தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நம்மளோட ஷேர் பண்ணிக்கிறாரு. இப்போ பார்க்கலாம், உங்களை பற்றி சொல்லுங்கள். என் பேர் ராஜுன்ட்டு, நான் பெங்களூரில் இருக்கேன். ஓகே, பெங்களூரில் எங்கள் பஞ்சங்கரில் இருக்கேன். இதுக்கு முன்னாடி இப்போ வந்து எப்படி இந்த பிசினஸ் வந்து இதாச்சுன்னா, நான் ஸ்விக்கி சமோட்டோ எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, ஃப்ரீ டைம்ல. சரி சரி, ஃப்ரீ டைம்ல ஸ்விக்கி சமோட்டோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் மூணு பண்ணிட்டு இருந்தேன். ஓகே ஓகே, அதனாலதான் எனக்கு இந்த ஒரு ஐடியா வந்துச்சு. சரி சரி, ஒரு ஐடியானா சரி நம்மளும் ஏன் பண்ணக்கூடாது, சின்ன லெவல்ல ஏதாவது ஒண்ணு பண்ணலாமே அப்படின்ட்டு தான் இந்த ஐடியா தோணுச்சு. சரி, அப்போ யூடியூப் பார்க்கும்போது தான் உங்களது வந்துச்சு, டிஜிட்டல் போகும்போது எனக்கு கொஞ்சம் சரி என்ன நம்ம படிச்சுட்டு டெலிவரி வேலைக்கு போறோமா அப்படி எல்லாருக்குமே தோன்றது தானே இது. ஸோ அந்த மாதிரி தோணிட்டு இருந்துச்சு. அப்ப நானு பண்ணலான்ட்டு, சரி என்ன ஃபைனல் ஒன்றும் இல்லை, ஏதாவது ஒன்று பண்ணணும்ட்டு தான் பண்ணது டெலிவரி வேலை. அப்ப டெலிவரி வேலை பண்ணிக்கிட்டே இருக்கும் போது அங்க வந்து ஒரு ஆர்டருக்கு இவ்வளவு கொடுக்கும் போது, ஒரு ஆர்டருக்குன்னா அவங்க 25 ரூபா அந்த மாதிரி கொடுப்பாங்க சரிங்களா. அதை வச்சு சரி நம்ம ஏதோ ஒன்று பண்ணலாமேன்னு தான் தோணுது. இது எப்படி கனெக்ட் ஆச்சு ஃபர்ஸ்ட் டெலிவரி வேலை வந்து, இப்போ ஹோட்டலுக்கு எனக்கு ஆசை வந்தது அதுதான். ஹோட்டலுக்கு அலாரம் அடிக்குது, நமக்கு ஒரு அலாரம் அடிக்குது, கஸ்டமருக்கு ஒரு அலாரம் அடிக்குது, இந்த மூணு கனெக்ட் ஆகுது. அப்ப நம்மளும் ஏன் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு தோணும் போது நமக்கு ஒரு கைட்னஸ் இல்ல, ஐடியா இருந்துச்சு ஆனா கைட்னஸ் இல்ல. அதுக்கப்புறம் தான் எப்படி பண்ணணும்னு தெரியல, ஆனா ஐடியா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. நான் ஒரு டெலிவரி வேலைக்கு போய் ஒரு மாசத்துல எனக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. ஒரு மாசம் கூட இல்ல, ஒரு மூணு நாலு வாரம் போயிட்டு அந்த நேரத்துல எனக்கு வந்து தோணிடுச்சு, நம்ம ஏன் ஓனா பண்ணக்கூடாது அப்படி தோணுனதுதான் இது இந்த கான்செப்ட். அப்போ உங்களை காண்டாக்ட் பண்ணி நான் வந்தேன். ஓகே, இப்போ நீங்கள் ஆல்ரெடி ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸில் டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்ரேட் பண்ண ஏரியாலாம் பெங்களூர் தான் இல்லையா? பெங்களூர் மட்டும்தான். பெங்களூர் எந்த ஏரியா? நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் பெங்களூர் தான் எல்லாம். ஓகே ஓகே, ஸோ அங்கே நான் இங்கே நிறைய ஏரியா பண்ணியிருக்கேன். பஞ்சாங்கரி, ஜேபி நகர், அப்புறம் ஜெய் நகர், அப்புறம் இந்த சைடு அப்புறம் இந்த கத்திரிக்குப்பே எல்லாம் ஃபுல் ரவுண்டு வரும். கிலோமீட்டர் வைஸ் தான். கிலோமீட்டர்னா நீங்க இப்ப எவ்வளவு தூரம் போங்க, இப்ப நான் ஸ்விக்கி பண்ணிட்டு இருக்கும் போது
ஒரு 25 கிலோமீட்டர் போனோம்னா எனக்கு ஒரு 150 ரூபாயிலிருந்து ஒரு 200 ரூபா கிடைக்கும் ஒரு ஆர்டருக்கு. ஓ சரி சரி, ஓகே. கிலோமீட்டர் வைஸ் ஓகே சரிங்களா. மினிமம் சைடு எஃபெக்ட் இப்போ 5 கிலோமீட்டர் சரௌண்டிங் உள்ள பண்றீங்கன்னா நீங்க 25 ரூபா தான். ஓ 5 கிலோமீட்டர் சரௌண்டிங் 25 சரி, ஒரு 25 to 30 உள்ள தான் அது. ஜாஸ்தி எக்ஸ்பெக்டேஷன் பண்ண முடியாது. ஏன் நம்ம அதை பாக்குறோம்னா 5 கிலோமீட்டர் சரௌண்டிங் உள்ள ஏன் பாக்குறோம்னா, ரேடியஸ் உள்ள சில பேர் பைக் வச்சிருப்பாங்க, டாக்குமெண்ட்ஸ் சரியா இருக்காது, போலீஸுங்க ஜாஸ்தி, அதெல்லாம் சும்மா ரிஸ்க் எதுக்கு, சில பேர் நியர் பையா பண்ணுவாங்க. அந்த மாதிரி சரௌண்டிங் எடுத்து பண்றவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி பண்ணிருக்கேன் நான். ஓகே, இப்ப ஏரியா வந்து உங்களுக்கு அலர்ட் பண்ணிருவாங்களா இல்ல நீங்களா சூஸ் பண்ணிக்கிறதா? இப்ப சுஜி வந்து எப்படின்னா, உங்க சரௌண்டிங் உள்ள நீங்க இருக்கணும். உங்க உங்களுக்குன்னு ஒரு ஏரியா கொடுத்துருப்பாங்க. இப்ப நீங்க பஞ்சங்கரினா பஞ்சங்கரி உள்ள வரணும். ஏரியா உள்ள இருந்தாதான் ஆர்டர் வரும், ஆர்டர் வந்து விழும் உங்களுக்கு. ஓ சரி. அதே மாதிரி இந்த சைட் எஃபெக்ட்ஸ் வந்து அப்படி இல்ல, நீங்க எங்க இருந்தாலும் ஆர்டர் விழும். ஓகே ஓகே. சோ அப்ப சரௌண்டிங்ல இருக்கணும்னு அவசியம் இல்ல, நீங்க எங்க இருந்தா ஆன் பண்றீங்களோ அங்க இருந்தா ஆன் ஆகும் ஆட்டோமேட்டிக்கா. ஓ, இப்ப நீங்க பர்టిక్యులர் லொகேஷன்ல இருக்கீங்க, அந்த லொகேஷனுக்கு ஆர்டர் வந்துருமா இல்ல நீங்க எந்த ஏரியாவுல போற மாதிரி? ஆமா ஆமா. எப்படி சூஸ் பண்ணுவீங்க? நிறைய பேர் இருப்பாங்க. ஆமா இல்ல இல்ல, எந்த ஏரியால நீங்க நிக்கிறீங்களோ அந்த ஏரியால நீங்க உங்க ஆப்ல ஆன் பண்ணிட்டீங்கன்னா அங்க ஆர்டர் வந்துரும். செல்ஃபி மட்டும் புடிச்சிட்டீங்கன்னா அங்க ஆர்டர் வந்துரும். 5 நிமிஷம் 10 நிமிஷத்துலயே ஆர்டர் வந்து விழுந்துரும். ஓ சரி. அங்க இத்தனை பேர் இருக்காங்கன்னு கணக்கு வராது, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆர்டர் வரும். உங்களுக்கு ஆர்டர் பண்ணிக்கலாம். சுகி வந்து அப்படி இல்ல. சுகி வந்து அப்படி இல்ல, நீங்க எந்த லொகேஷன்ல இருக்கீங்களோ உங்களுக்கு எது மார்க் பண்ணிருக்கோம் அந்த லொகேஷன், நீங்க அதை விட்டு வெளியே போய் கொடுத்துட்டு வந்தாலும், இப்ப அந்த லொகேஷன் விட்டு நீங்க வெளியே போறீங்கன்னு வச்சுக்கோங்க, வெளியே போனா திருப்பி நீங்க அந்த லொகேஷனுக்கு நியர் பை வரணும். ஒரு 10 கிலோமீட்டர் நியர் பை உள்ள வந்தாதான் இப்ப நீங்க இந்த ஐடியாலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும். இப்ப நீங்க வந்து அதுக்கப்புறம் வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம யூடியூப் சேனல் நம்ம வீடியோ மட்டும் இல்லை, ஸோ நிறைய பிசினஸ் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஓகேண்ணா, நீங்க ஒரு டிசிஷன் எடுக்க நிறைய ஐடியா கிடைச்சிருக்கும் இல்லையா? ஸோ வேற என்ன உங்களுக்கு ஐடியாஸ் இருந்துச்சு ஹோம் டெலிவரி தவிர்த்து? வேற சப்போஸ் இது உங்களுக்கு இப்போ மேபி என் வீடியோ பார்த்தீங்க, இன்ட்ராக்ட் பண்ணீங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த ஓகே டெலிவரி ஆப்ஷன் இல்லைன்னா வேற என்ன ஐடியாலாம் யோசிச்சு வச்சிருந்தீங்க பிளான்ஸ்? இல்லை ப்ரோ, இன்னொன்று என்ன தெரியுமா, எல்லாம் பயப்படுறது காரணம் காஸ்ட் ஜாஸ்தி ஆகுமோ அப்படின்ட்டு தான். சரி சரி சரி. ஒரு டெலிவரி ஆப் பண்ணுறதுக்கு இங்கெல்லாம் பெங்களூர் சைட்லாம் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி, எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி உங்களுக்கு அமௌண்ட். சரி சரி. சோ அது தாண்டிதான் எல்லாருக்குமே ஆசை இருக்கும் பயப்படுறது எல்லாரும். சரி போயிடுமோ, லாஸ் ஆயிடுமோ, நம்மளே கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருப்போம், போயிடுமோ, அந்த மாதிரி பயம் தான் ஜாஸ்தி எல்லாரும். நான் அதே மாதிரிதான் யூடியூப்ல பார்த்தேன். எனக்கும் ஃபர்ஸ்ட் யூடியூப்ல பார்க்கும் போது நான் உங்களுக்கு ஒரு வாட்டி போன் பண்ணேன் ஞாபகம் இருக்கா? அப்போ வந்து எனக்கும் தான் நம்பிக்கை இல்லை, ஓப்பனா சொல்லணும்னா. சில யூடியூபர்ஸ்ல எப்படின்னா கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அட்டன் பண்ண மாட்டாங்க. சோ அந்த மாதிரிலாம் இருக்கும். நீங்க வந்து உடனே அட்டன் பண்ணீங்க, அதுல நமக்கு ஒரு கான்பிடன்ஸ் வந்துச்சு, சரி டக்குன்னு அட்டன் பண்ணி பேசுறாங்க அப்படின்னு. அப்போ அட்டன் பண்ணி பேசும்போது உங்க மேல கொஞ்சம் நம்பிக்கை வந்ததுதான் நான் வந்தது அங்க. அது வரைக்கும் வந்திருந்தேன் நான், அதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓபனா சொன்னேன், டெய்வேலிக்கு வந்ததே ஃபர்ஸ்ட் டைம் வந்தேன். ஓகே ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அதான் டெலிவரி. நீங்க வந்து பெங்களூர்ல இருந்து நெய்வேலி வந்தீங்க இல்லையா? ஸோ அது வந்து அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிளான் இருக்கும் இல்லையா, சரி ஓகே நம்ம போகிறோம் ஸ்டார்ட் பண்ணுறோம், அது ஒர்க்காக நான் நேரே நீங்கள் மீட் பண்ணல இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபோனில் பேசியிருக்கோம், அதுக்கு முன்னாடி வீடியோ கால் கூட நம்ம பேசலை சரிங்களா. ஜஸ்ட்டு ஃபோனில் வந்து இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். பட் அந்த மேபி அந்த ட்ரஸ்டில் நம்ம சொன்ன எக்ஸ்ப்ளனேஷன், உங்களுடைய டவுட்ஸை நம்ம கிளாரிஃபை பண்ணோம், கேள்விகள் நிறைய கேட்டீங்க. ஸோ உங்களுடைய சந்தைகள் என்னமெல்லாம் இருந்துச்சு? அப்பார்ட்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ண நம்ம சொல்லிட்டோம், ஆப்போட காஸ்ட் இவ்வளோ ஆகும்னு சொல்லிட்டோம். அதை தவிர்த்து உங்களுக்கு என்னென்ன சந்தைகள் இருந்துச்சு, அது நேரடியா வந்ததுக்கு அப்புறம் இந்த சந்தைகள் எல்லாம் உங்களுக்கு நிவர்த்தி ஆச்சு? எனக்கு என்னென்ன சந்தேகம் இருந்துச்சுன்னா இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்ன்ற சந்தேகம் தான். இப்போ எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா, இப்போ வந்து சுஜி சமோட்டான்றவங்க வந்து பெரிய நிறுவனம் ஓகேங்களா, அவங்க வந்து காஸ்ட் ஜாஸ்தி இன்வெஸ்ட் பண்றவங்க இருக்காங்க. இப்ப நம்மள மாதிரி யாரும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க, ஓபன் பண்ணுவாங்க. இப்ப நம்ம க்ரோத் காட்டினா பண்ணுவாங்க சில பேர் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கம்மி காஸ்ட்ல நம்ம ரெடி பண்றோமே, எப்படி ஒர்க் அவுட் ஆகுமா, எப்படி நம்ம ஹோட்டல்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்றது, அந்த மாதிரி கன்ஃபியூஸ்லாம் இருந்துச்சு. அப்புறம் வந்து உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் உங்ககிட்ட கிளாரிஃபை பண்ண இல்லையா. இப்போ ஒரு 70% ஓகே, என்ன நம்ம மூவ் பண்ணிட்டோம்னா எக்ஸிக்யூட்டே பண்ணல நம்ம. ஆமா. சோ பட் அதுமான ப்ரிபரேஷன், சரி என்னென்ன ப்ரிபரேஷன் பண்ணிருக்கோம் இது வரைக்கும் அதை நீங்களே பிரீஃப் பண்ணிருங்க. இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, இப்போ நம்ம
அதான் நம்ம லோகோ ரெடி பண்ணியாச்சு, எல்லாம் டிஷர்ட் எல்லாம் அடிச்சாச்சு. இப்போ வந்து ஆப் உங்க சைட்ல இருந்து ஆப் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, கஸ்டமர் ஆப் அட்மின் ஆப் எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஸோ அதான் நெக்ஸ்ட் நம்ம இப்ப என்னன்னா பப்ள ஆல்ரெடி இங்க ஒரு சில ஹோட்டலுக்கு எல்லாம் பிடிச்சி வச்சிருக்கேன் நானும், பேர் சொல்லல நானு, ஹோட்டலுக்கு மட்டும் பிடிச்சி வச்சிருக்கேன். நீங்க சோ அந்த நேம்க்கு உங்களுடைய ரெக்குயர்மெண்ட் சூட்டபிளா ஒரு கலர் இந்த கலர்ஸ்ல வேணும் கேட்டீங்க. சோ அதுக்கு சூட்டபிளா ஒரு பிராண்ட் லோகோ நம்ம பண்ணிருந்தோம். சோ நம்ம பிராண்ட் லோகோ லிவீட் பண்ண போறது கிடையாது, பட் என்னங்கறத நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் டே வந்து நீங்க போய் டிஷர்ட்ஸ் டிசைன் பண்ணோம் இல்லையா. சோ எப்படி இருக்கணும் ப்ரொஃபஷனலா, சோ அதை நம்ம கோஆர்டினேட் பண்ணோம். சோ நம்ம வந்து ஆப் மட்டும் பண்றது கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சோ நிறைய பேருக்கு என்னன்னா, ஏன்னா பொதுவாவே ஒரு ஆப் டெவலப்மெண்ட் கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஜஸ்ட் ஆப்போட சப்போர்ட் அதோட நிறுத்திடுவாங்க. அப்பார்ட் ஃப்ரம் ஆப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் சொல்யூஷன்ஸ் அவங்க கொடுக்கறது கிடையாது. பட் நம்ம கன்சர்ன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்பும் பண்ணுறோம், ஏன்னா ஆப்புங்கிறது ஒரு டூல் தான். ஸோ அதை பயன்படுத்தி பிஸ்னஸ் பண்ணணும்னா அதை தவிர்த்து மற்ற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக டிஷர்ட்ஸ் வேணும், ஐடி கார்டு வேணும், உங்கள் ஆப் வந்து ப்ரெசன்டபுளாக இருக்கணும், கஸ்டமர்ஸ்க்கு ஆப் யூஸ் பண்ணுற மாதிரி தெரியணும், ஆஃபர்ஸ் இருக்கணும், அடுத்து வந்து ஆர்டர் மேனேஜ்மெண்ட் இருக்கணும், கஸ்டமருக்கு அது ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண மாதிரி இருக்கணும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணணும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் செஞ்சால் தான் ஒரு ஆப் அது என்ன காஸ்ட்லியான ஆப் இருந்தாலும் சரி இல்லை கம்மியான ஆப் இருந்தாலும் சரி அது வந்து மார்க்கெட் பண்ண முடியும். ஸோ ஆப் மட்டுமே வச்சுக்கிட்டு பிஸ்னஸ் பண்ணிட முடியாது, ஆப் மட்டும் போகாது, ஆப்போட இந்த விஷயங்கள்லாம் தேவை. பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஐடியாவும் தேவை, ஏன்னா இந்த பிஸ்னஸ் வந்து ஆல்ரெடி இன்னொருத்தவங்க பார்த்து நம்ம செய்ய முடியாது. ஒரு சூப்பர் மார்க்கெட்னா இவர் வச்சிருந்தாரு, இப்படி பண்ணுறாங்க, இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்ணுறாங்க, நம்ம பண்ணலாம்னு ஸ்டார்ட் பண்ண முடியாது. இப்போ நம்ம ஸ்விக்கி ஜொமேட்டோ பார்த்து ஒரு ஐடியா தான் கிடைக்கும், பிஸ்னஸ் இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு அது சரியா ஒரு ஐடியா கிடைக்கும், ஓகே இங்கிருந்து வாங்கி கொடுக்க போறோம், ஸோ இதை நம்ம ஸ்மால் ஸ்கேல்ல பண்ண முடியுமா அப்படிங்கிற ஐடியா இருக்கும் சரிங்களா. இப்போ நீங்க ஃபுல்லா தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லா கவர் பண்ண போறது கிடையாது அப்கோர்ஸ் இல்லையா. இப்போதைக்கு நீங்க பெங்களூர் பண்ண போறீங்க, பெங்களூர்ல பெங்களூர் ஒரு சவுத்து கவர் பண்ண போறீங்க, அதுக்கப்புறம் பெங்களூர்ல நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ண போறீங்க. ஸோ உங்களோட மார்க்கெட் இது. ஸோ இந்த ஏரியாவுக்கு மட்டுமே நீங்க யோசிச்சு பிளான் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணா போதுமானது சரிங்களா. ஸோ அதுதான் கான்செப்ட். நெக்ஸ்ட் வந்து இப்போ என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் பிளான் பண்ணிருக்கீங்க பண்ணுறது, ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் பண்ணுறீங்க, என்ன கேட்டகரிஸ் ஃபர்ஸ்ட் கேட்டகரிஸ்னா அதான் ஃபர்ஸ்ட் வந்து ஃபுட்டு தான் மெயின், ஃபுட்டு தான் மெயின். அதுக்கப்புறம் எல்லாம் ஆட் பண்ணலான் இருக்கோம் ஒன் பை ஒன், கிராஸ்பெரி ஐட்டம்ஸ், வெஜிடபிள்ஸ், அப்புறம் மீட்டு, எது ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குமோ அது வேணும்ட்டு. ஓகே ஓகே, இப்போ நீங்க எந்தெந்த ஏரியாலாம் இப்போ இனிஷியலா ஸ்டார்ட் பண்றதுக்கு எந்தெந்த ஏரியாலாம் டார்கெட் பண்ணிருக்கீங்க லொகேஷன்ஸ்? நான் ஒரு மூணு நாலு ஏரியா டார்கெட் பண்ணிருக்கேன் ஜி, அது பேர் சொல்லல நானு. சரி ஓகே, ஒரு மூணு பெங்களூர்ல, பெங்களூர்ல ஏரியாஸ் ஓகே ஓகே. ஆ பெங்களூர்ல பஞ்சங்கர்ல தான் இப்போ நான் ஸ்டார்ட் பண்றது வந்து, நான் பிறந்த ரோட்ல தான், நியர் பை தான் ஸ்டார்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னா எல்லாம் கிளிக் பண்ணிட வேண்டியது. நம்ம இந்த ப்ராசஸ் எல்லாமே நம்ம ஆடியன்ஸ், ஏனா இப்ப நம்மளே எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி பண்ண கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம பப்ளிஷ் பண்ணி நம்ம ஒன் பை ஒன்னா காட்டிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். ஆமா, இப்ப நம்ம காட்டுற வரைக்கும் யாருக்கும் தெரியாது, காட்டிட்டோம்னா எல்லாருக்கும் தெரியும். ஆமா, சோ அதுக்கு ஏத்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் பிரைசிங் அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க கஸ்டமைஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணிக்கணும். இப்ப அடுத்து வந்து ஸ்டாஃப் நம்ம மேபி இந்த வீக்ல ஸ்டாஃப்ஸ் கிடைச்சிருவாங்க இல்லையா, மோஸ்ட் ப்ராபபிலி கிடைச்சிட்டாங்கன்னா. ஆமா, அப்ப நம்ம அடுத்து நம்ம கொடுக்க போற சப்போர்ட் என்ன பாத்தீங்கன்னா ட்ரைனிங். ஏன்னா இப்ப நீங்க வந்து ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிருக்கீங்க, சோ அந்த ப்ராசஸ் உங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் இப்ப நீங்க வந்து ஒரு ஒர்க்கர்ல இருந்து, மீன் ஒரு ஸ்டாஃப்ல இருந்து நீங்க ஒரு பிசினஸ் ரன் ஓன் பண்ண போறீங்க சரிங்களா. சோ அந்த ஆப்ப நீங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்டில் பண்ண போறீங்க, பிசினஸ் நீங்க தான் ஹேண்டில் பண்ண போறீங்க. சோ இப்ப வந்து உங்களுக்கு நாலஞ்சு பேர் ஒர்க் பண்ண போறாங்க, சோ அவங்கள எப்படி ஹேண்டில் பண்றது, அதுக்கான ட்ரைனிங் நம்ம கொடுக்க போறோம். சோ மோஸ்ட்லி வந்து ஸ்டாஃப் ரெக்ரூட் பண்றது, அவங்களை எப்படி ஹையர் பண்ணுறது சரிங்களா, அவங்கள்ட்ட எப்படி அவங்கள, ஏன்னா அவங்க வந்து இப்போ இன்சென்டிவ்ல ஒர்க் பண்ணுவாங்க, இவ்வளோ ஆர்டர் இருக்கு இந்த பேசிஸில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அடிஷ்னலாக அதை இன்சென்டிவ்ஸுக்கு பேசணும் இல்லையா, ஏன்னா நமக்கு வந்து வரப்போகிறவங்க வந்து அவங்க தான் நமக்கு பிஸ்னஸ் கொடுக்க போகிறாங்க. ஸோ ஒரு நம்ம ஆப்பே இருந்தாலுமே டெலிவரி பர்சன்ஸ் தான் நமக்கு பிஸ்னஸ் கொடுக்க போகிறாங்க. ஸோ அவங்கள நம்ம பிஸ்னஸில் கொண்டு வரதுக்கு நம்ம ஐடியாஸ் எல்லாத்தையும் யோசிச்சிருந்தோம் ஞாபகங்களா. இன்டராக்ட் பண்ணி ஆர்டர் கிரியேட் பண்றது,
அதுக்கு வந்து தனி இன்சென்டிவ், பிளஸ் ப்ரொமோஷனுக்கு வந்து நம்ம கடைகளை எப்படி பயன்படுத்தலாம், இந்த விஷயம் நம்ம பேசணும் இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து உங்க பிசினஸ்க்கு வந்து கண்டிப்பா, இது வெறும் ஆப் மட்டும் இல்லாம இந்த பிசினஸ் சொல்யூஷன் தான் உங்களுக்கு ஒரு டூலை பயன்படுத்தி சரியா பிசினஸ் கொண்டு போறதுக்கான ஒரு வழியா இருக்க போகுது. ஸோ அதுதான், ஸோ அதை பத்தி தான் இங்க நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அடுத்து நிறைய அப்டேட்ஸ் நம்ம இதை பத்தி பண்ணுவோம். ஸோ அதை பத்தியும் நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம நம்மளுடைய சேனல்ல வந்து, ஏன்னா பாக்குறவங்களுக்கு வந்து ஒரு பிசினஸ் ஆப் எப்படி ரன் பண்ண போறாங்க, எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், ஏன்னா நம்ம நம்ம ஸ்டார்ட் பண்ணது ஸ்கிராச்ல இருந்து, அடிப்படையில ஸ்டார்ட் பண்ணோம். நம்மள்ட்ட வந்து நீங்க ஒரு டெவலப்பர் கிடையாது இல்லைங்களா, உங்களுக்கு வந்து ஒரு பிசினஸ் பண்ணி நீங்க பாத்துருக்கீங்க, ஒரு ஐடியா இருக்கு. இப்ப நம்ம அந்த பேசிஸ்ல வச்சுக்கிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட், அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு பிசினஸா கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணிருக்கோம். அது எப்படி போகும் அப்படிங்கறத நம்ம அடுத்த அப்டேட்ல பாப்போம் சரிங்களா. மத்தபடி நம்ம இதோ அவருக்கு தேவையான பிசினஸ் சப்போர்ட்டை வந்து கம்ப்ளீட்டா ஆன்லைன்ல நம்ம கொடுக்குறோம். உங்களுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து போட் கேம் ரன் பண்ணுவோம், அதாவது பிசினஸ் எப்படி பண்றது, இந்த பிசினஸ்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு, இப்படி எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு முன்னாடியே கைட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படும் பட்சத்தில் கூட நீங்கள் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நீங்களும் விருப்பப்பட்டால் இந்த மாதிரி பூட் கேம்பில் கலந்துக்க முடியும். வீக்லி ஒன்ஸ் ஆர் டுவைஸ் வந்து பூட் கேம்பில் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் டெய்லி வந்து கால்ஸ் பண்ணுவார், அவரோட பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்களை நம்ம கைட் பண்ணிகிட்டே இருப்போம். உதாரணத்துக்கு ஒரு டிஷர்ட் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னாரு, ஸோ என்ன மாதிரி டிசைன் பண்ண முடியும், எப்படி டிசைன் பண்ணால் உங்கள் பிராண்டை வந்து ஈஸியாக ரீச் பண்ண முடியும். ஸோ இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம நோட் பண்ணி அவருக்கு நம்ம கைட் பண்ணுவோம். டிஜிட்டலாக ஒரு பிஸ்னஸ் சொல்யூஷன் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே ஆப் டெவலப்மெண்ட்லேருந்து பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுலேருந்து ஸ்டாஃப் ஹேண்டில் பண்ணுறதுலேருந்து உங்கள் பிஸ்னஸ் வந்து மார்க்கெட் பண்ணுற வரைக்கும் இங்கே எல்லாமே இன்க்ளூடடு. ஸோ இந்த மாதிரி சர்வீஸ் உங்களுக்கு தேவைப்படுது, நீங்களும் ஒரு ஆன்லைன் பிஸ்னஸை, ஒரு இகாமர்ஸ் பிஸ்னஸ் அல்லது ஒரு டோர் டெலிவரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ஆசைப்பட்றீங்கன்னா, கண்டிப்பாக டிஸ்பிளே தெரியும் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தைகளை நம்ம கண்டிப்பாக நிவர்த்தி செஞ்சுவோம். நீங்கள் கூட ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியும் குறைந்த பட்சத்தில். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கருத்துக்களை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.